Hi friends, welcome to Little Chef Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல அவரக்காய் இறால் தொக்கு எப்படி செய்யறது பார்க்கலாம். கால் கிலோ இறால நம்ம மஞ்சள்தூள் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கால் கிலோ இறாலுக்கு கால் கிலோ அவரக்காவை நீட்ல இந்த மாதிரி மெலிசா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்து வதக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. ஒரு 4 பூண்டை நம்ம தோலோட தட்டிட்டு அதில் போட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் அதே மாதிரி நம்ம நல்லா தட்டிட்டு அதில் சேர்த்து வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காயை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு தக்காளியை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வதக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கொழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா நம்ம வதக்கிக்கலாம் அந்த எண்ணெயிலேயே. இந்த மாதிரி அவரக்காய் பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம இறாலை சேர்த்துக்கலாம். ஏன்னா இறால் சீக்கிரமாக வெந்துடுவோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்ந்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா கலந்து விடலாம். இது ஆல்ரெடி ரெண்டுமே எண்ணெயில் பாதி வெந்துருச்சு. அதனால் இதை நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாலே போதும். இப்போ பாருங்கள், இது ஒரு அளவுக்கு வெந்துருச்சு. இப்போது தண்ணி நல்லா குறைஞ்சிருச்சு. இப்போது நல்லா வெந்து தண்ணியும் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி இலையை கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளுடைய அவரக்காய் இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லிட்டில் செஃப் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.